தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய 7 மாதங்கள் ஓடிவிட்டன. அவர்களை இணைத்து வைக்க தமிழ், இந்தி, தெலுங்கு என பல மொழி திரைப்பிரபலங்கள் முயன்றும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைவது மறுபடியும் சாத்தியமில்லை என்றே முடிவாகி போனது. இதற்கிடையே அவர்களின் மகன்களான யாத்ராவும் லிங்காவும் யாரிடம் இருக்கப் போகிறார்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டு அதுவும் காற்றில் கரைந்து போய்விட்டது. சமீபத்தில் தனுஷின் மகன் யாத்ரா திரையுலகிற்கு வரப்போகிறார் என்று பரபரப்பு தோன்றி அது அடங்குவதற்கு முன்பாகவே தனுஷ் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று கோடம்பாக்கத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நெருப்பு இல்லாமல் புகையாது என்று கூறும் அவர்கள் தனுஷின் வீட்டில் சமீபத்தில் நடந்த சம்பவங்களை உதாரணமாக கூறுகிறார்கள். மறுமண ஏற்பாடுகள் செய்தால் என்ன? எத்தனை நாளைக்கு தனியாக இருக்கப் போகிறாய் என்று தொடர்ச்சியாக தனுஷிடம் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தனுஷின் பெற்றோர். ஆரம்பத்தில் இதற்கு பதில் சொல்லாத தனுஷ் சென்ற வாரத்தில் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது ரொம்பவே டென்ஷன் ஆகிவிட்டாராம். இனி இந்த பேச்சை எடுத்தால் இனிமேல் உங்களோடு பேசுவதையே நிறுத்திவிடுவேன், வீட்டு பக்கமே வரமாட்டேன் என்று கோபமாக கூறி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாராம். ஐஸ்வர்யாவின் மீது உள்ள கோபம் இன்னும் தணியாத நிலையில் ஐஸ்வர்யாவை பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்றால் அதை திரையில்தான் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாராம் தனுஷ். மறுமணம் செய்து பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பதை அறவே வெறுக்கிறாராம் தனுஷ்.